பெண்களுக்கு வர கேன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா கர்ப்பப்பை வாய் கேன்சர் வந்து ரொம்ப காமனாக வருது. அதுக்கு அடுத்தது சினை முட்டைப்பையில் வர கேன்சர் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு இறப்பு சதவீதம் அப்படின்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணினாலும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு அடுத்தபடியாக ரொம்ப ஜாஸ்தி டெத் ரேட் வந்து இருக்கிறது இந்த சினை முட்டைப்பை கேன்சர். இப்போ நாங்கள் என்ன இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், எங்களோட குரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒவேரியன் கேன்சர், அதாவது சினை முட்டைப்பையில் ஒரு கேன்சரோட பேஷண்ட் வந்து, ஜென்ரலாக கேன்சர்னாலே அவங்களுக்கு வந்து அந்த டிப்ரெஷன்லேயே ரொம்ப இருப்பாங்க. இந்த பேஷண்ட் வந்து கேன்சர்னு நம்ம டயக்னோசிஸ் பண்ணதுக்கப்புறம் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு அடுத்தது இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக கன்சீவ் ஆகிருக்கிறாங்க. ஸோ கேன்சர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. கேன்சர் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க ஃப்யூச்சர் ஃபர்டிலிட்டி, அதாவது அவங்களோட குழந்தைகளையும் பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு மெசேஜ் வந்து பப்ளிக்கு போகணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் இது அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த பேஷண்ட் வந்து 27 இயர் ஓல்டு, மேரேஜ் ஆகி 4 மந்த்ஸ் கழித்து வெளியே ஒரு ஸ்கேன் பண்ணதில் அவங்களுக்கு சினை முட்டைப்பையில் ஒரு கேன்சர் கட்டி ஆல்மோஸ்ட் 17 cm x 15 cm சைஸில் உள்ள கேன்சர் கட்டி இருக்கிறது கண்டுபிடிச்ச பிறகு எங்களோட குரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க வந்தாங்க. ஸோ நார்மலாக ஓவரியில் ஒரு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால், நார்மலாக ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணி ரெண்டு சினை முட்டை பையையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட அந்த ஓவரியிலிருந்து போகிற லிம்ஃப் நோட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு ரேடிக்கல் சர்ஜரி பண்ணுறது தான் ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட். பட் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து நாங்கள் இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப அந்த பேஷண்ட் வந்து முதல்ல கேட்டது, என்னோட குழந்தை வந்து நான் பெறுறதுக்கு அப்புறம் என்ன வாய்ப்புகள் இருக்குது எனக்கு, என்னோட குடும்பம் வந்து தலைக்கணும்னா அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப போல்டாக கேன்சர்னு டயக்னோஸ் பண்ண பிறகும் அந்த டிப்ரெஷன்லேருந்து அவங்க ஓவர் கம் பண்ணி ரொம்ப பாசிட்டிவாக இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேட்டாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணதுனால ஆஸ் பர் கைட்லைன்ஸ் வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சர் ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அந்த சினை முட்டைப்பையில் உள்ள கட்டியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த லிம்ஃப் நோட்ஸு ஒமெண்டம் எல்லாத்தையும் மற்ற எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி அவங்க ஃப்யூச்சரில் கன்சீவ் ஆகிறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு அடுத்தது கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணோம். கேன்சர் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆச்சு அப்படின்னு இது பண்ண பிறகு இந்த சர்ஜரி வந்து குரு ஹாஸ்பிட்டலில் உள்ள கேன்சர் சர்ஜன் டாக்டர் பாலமுருகன், நான் வந்து கைனகாலஜிஸ்ட் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கல்பனா, எங்களோட டீம் வந்து சர்ஜரி பண்ணி எல்லாமே பண்ணினதுக்கப்புறம் அடுத்தது அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அவங்களோட அடுத்த சினை முட்டைப்பை நல்லா இருந்ததுனால அதில் கரு முட்டைகள் வரதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அடுத்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கன்சீவ் ஆகி இப்போ வந்து 12 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. கேன்சரும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிருக்கு, அவங்களுக்கு பேபியும் சேஃபாக இருக்குது. ஸோ கேன்சர்னால் எல்லோரும் உடனே பயப்படணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு எத்தனையோ கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் இருக்குது, க்யூர் பாசிபிள். நெக்ஸ்ட் ஸ்டேஜு அவங்க ஃபர்டிலிட்டியையும் குழந்தையையும் அவங்க பெற்றுக்க முடியும். அதுதான் குழந்தைக்கு மோஸ்ட்லி பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு சில ஜீன் வந்து ஒரு பேஷண்ட்ஸ்கிட்ட இருந்ததுன்னா
குழந்தைக்கும் அந்த ஜீன் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது ரொம்ப மினிமல் பர்சன்டேஜ். இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நம்ம இன்கேஸ் அந்த ஜீன் இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு பாதிப்பு வராத அளவுக்கு ஐவிஎஃப் பண்ணுறப்ப செயற்கை கருத்தரிப்பில் அந்த ஜீன் உள்ள கருவை விட்டுட்டு ஜீன் வந்து அதில் டிரான்ஸ்ஃபர் ஆகாத கருவை செலக்ட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப குழந்தைகள் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். பட் அது ஒரு மினிமம் பர்சன்டேஜ் தான். ஒரு ரொம்ப மினிமம் பர்சன்டேஜ் வந்து ஹெரிடிட்டரியாக வர்றதுக்குள்ள. பெண்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி வர்றது கர்ப்பப்பை வாய் கேன்சர், சர்விக்ஸ் கேன்சர். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் காமன் கேன்சர் வந்து இந்த ஓவரி கேன்சர் இல்லைனா சினை முட்டை பையில வர. ரீசன் வந்து எதனால் கர்ப்பப்பை கேன்சர் வருது அப்படின்னா, கர்ப்பப்பை வாய் கேன்சர் வந்து நார்மலாக ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன்னால் வர்றதுக்குள்ள பாசிபிலிட்டி இருக்குது. ஒவேரியன் கேன்சர் வந்து ஜென்ரலாக எல்டர்லி ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் வரும். அது யாருக்கு வரும் நம்ம கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் அதே நேரத்தில் ஒரு 35 இயர்ஸுக்கு மேலே நம்ம அதை ஸ்க்ரீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இயர்லி ஸ்டேஜ்லேயே இந்த கேன்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கிறப்ப அவங்களுக்கு கம்ப்ளீட் க்யூர் வந்து பாசிபிள். சொன்னால் அவங்களுக்கு வந்து உள்ள ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகிறதுனால ஒரு அப்டாமினல் டிஸ்டென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது தவிர ஒரு பெயின், ஒரு பெரிய கட்டி, ஒரு 20 சென்டிமீட்டர் கட்டி இருக்கிறப்ப நேச்சுரலாக பேஷண்ட்டுக்கு ஒரு பெயின் அந்த மாதிரி இருக்கும். இர்ரெகுலர் ப்ளீடிங், இன்பிட்வீன் ப்ளீடிங், அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப காமனாக இருக்கும். அது தவிர ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ்னா வெயிட் ரொம்ப கம்மியாகும், சாப்பாடு வந்து அப்பிடைட் எல்லாமே ரொம்ப கம்மியாகும், வாமிட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிம்டம்ஸ். அது பேஷண்ட்டோட இன்டென்ஷனை பொறுத்து. அவங்க இன்கேஸ் வந்து இன்னொரு சைல்டு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்க கேர்ஃபுல் மானிட்டரிங்கோட அடுத்த சைல்டுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க கன்சீவ் ஆக முடியும். அந்த கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ருட்டீன் சர்ஜரி, அதாவது கர்ப்பப்பை ஃபுல்லும் சினை முட்டைப்பை அடுத்த சினை முட்டைப்பை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது தான் அவங்களுக்கு 100% சேஃபாக இருக்கும்.